பெயர் பள்ளியின் பெயர் சின்மியா வித்யாலயா வகுப்பு பத்தாம் வகுப்பு பிரிவு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபது தலைப்பு சிற்றுக்குருவி பறவை காட்சியைக் கண்டு கவினுரை காட்சியை தேர்ந்தெடுத்ததன் நோக்கம் சித்தக்குருவி நங்கு சிரிக்கும் சிநேக பறவை இதன் மூலம் சமூகத்திற்கு சொல்லப்படும் செய்தி அழிந்து வரும் சித்தக்குருவி இனத்தை பெருக்குவோம் சமூகம் அடைய போகும் பலன் சித்தக்குருவி வீட்டில் கூடு கட்டினால் வீட்டில் தெய்வ சக்தி கிடைக்கும் அதை அறியும் ஆற்றல் சித்தக்குருவிக்கு உண்டு எனவே இந்த சமூகத்தில் ஒவ்வொருவரும் வீட்டில் சித்தக்குருவி வளர்த்தால் வீட்டில் தெய்வ சக்தி பெறலாம் பார்க்கலாம் என் எண்ணத்தில் உரித்த கவினுரை என் சின்னஞ்சிறு வயதில் உன் சின்னஞ்சிறு உருவம் என்னை சிரிக்க வைத்தது என்றே என்னை சிந்திக்க வைத்ததே முற்றிட்டு வாசலில் சிதறி கிடக்கும் சோற்று பருக்கைகளை தட்டி தட்டி நீயும் அழகாய் உன் அழகால் கொட்டி கொட்டி தின்னும் அடதா அழகே அழகு காட்சியை கண்டுகியை பார்க்கலாம் என் சிறு பருவத்தில் நீ என் முன்னே உன் சிறு உருவத்தை கண்டு நான் என்னை மறந்து என்னை சிரிக்க வைத்தது ஆனால் இன்றே உன்னை நினைத்து என்னை சிந்திக்க வைத்தது என் வீட்டு வாசல் முற்றத்தில் சிதறிக் கிடந்த சோற்று பருக்கையை நீ தட்டி தட்டி சென்று உன் அழகால் கொட்டி கொட்டி ஒண்ணும் அழகை இன்றும் என் கண் முன்னே நிற்கிறது உன்னை நினைக்கும் போது எனக்கு புத்துணர்ச்சியை கிடைக்கிறது இப்படத்தின் மூலம் சொல்லப்படும் கருத்து உலக சித்துக்குருவி தினம் மார்ச் இருபது சிந்திப்போம் சித்துக்குருவி இனத்தை காப்போம் நன்றி Thank